Hi. இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டான டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் பிக் ஓ நோட்டேஷன் டைம் காம்ப்ளெக்ஸிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி இந்த விஷயத்தை எல்லாமே நீங்க வந்து ஒரு டிஎஸ்ஏ படிக்கும்போதோ போதோ இல்ல பைத்தானில் படிக்கும் போதோ நீங்க வந்து ஸ்பேஸ் படிக்கும் போதோ கேள்விப்பட்டிருப்பீங்க பிக் ஓ நொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ள வரும் சரி இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் ஸோ இந்த டாபிக் எல்லாமே நம்ம நிறைய பேர் கோடிங்க்கு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லியூல் டேட்டா பேஸ் லாங்குவேஜ் ஆனா எஸ்கியூலுக்கும் இதெல்லாம் தகும் சரி இதெல்லாம் என்ன இதெல்லாம் மெஷர்மெண்ட் உங்க கோடு எந்த அளவுக்கு வேக ஓடுது உங்க கோடு எந்த அளவுக்கு ஸ்லோவா ஓடுது உங்க கோடு எந்த அளவுக்கு மெமரி ஆக்குபை பண்ணுது உங்க கோடு எந்த அளவுக்கு மெமரியா ஆக்குபை பண்ணல சோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் உங்க கோடை நீங்க பெர்ஃபார்மென்ஸ் ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும் ரைட் அந்த கோடுங்கறது எதுவா வேணா இருக்கலாம் ஒரு ஃபார்லூப்பா இருக்கலாம் இல்ல ஒரு பைனரி சர்ச் அல்காரதமா இருக்கலாம் இல்ல ஒரு மெர்ஜி சார்ட் அல்காரதமா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் அந்த கோடு ஒஸ்ட்டா ஓடுதா இல்ல பெஸ்ட்டா ஓடுதா ஸ்பேஸ் பர்ஸ்பெக்டிவ்ல பெஸ்டா ஓடுதா டைம் பிரஸ்பெக்டிவ் பெஸ்ட்டா ஓடுதா அதை தான் டைம் காம்ப்ளெக்ஸிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளக்சிட்டின்னு சொல்லுவாங்க இது ரெண்டு பிக் ஓ நோட்டேஷனுங்கிற டாப்பிக்குள்ள அவர் அது ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல் மாதிரி இப்போ நம்ம வண்டியில் வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்குது அது அதுக்கான மெஷர்மெண்ட் இல்லையா இப்போ நம்ம பால் அரை லிட்டர்னு சொல்கிறோம் அது ஒரு மெஷர்மெண்ட் அந்த மாதிரி நம்ம கோடை மெஷர் பண்ணுறதுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கேல் தான் இந்த பிக் ஓ நோட்டேஷன் வச்சுக்கலாம் பிக் போட்டு பிஐஜின்னு போட்டு ஒரு ஓ போடுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டிங்கிற டாபிக் எடுத்தீங்கன்னா அதில் நிறையா நொட்டேஷன்ஸ் இருக்கும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எடுத்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு உங்கள் கோட நீங்கள் மெஷர் பண்ணணும் ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு பர்ஃபார்மன்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம அதில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட் டாப்பிக்கை பார்க்க போகிறோம் டைம் காம்ப்ளெக்ஸிட்டி அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியில் இருக்கிற ஃபஸ்ட் டாபிக் ஓ ஆஃப் என் ஓகேங்களா ஓ ஆஃப் என் அப்படின்னா என்ன இப்போ எங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு பிளாக்ஸ் இருக்கு நம்ம ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் அங்கே பாருங்க எங்கிட்ட ரெண்டு செட் ஆஃப் பிளாக்ஸ் இங்கே இருக்கு ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த குட்டி செட் ஆஃப் பிளாக நான் கவுண்ட் பண்ணி காமிக்க போறேன் இதுதான் நீங்கள் இன்புட்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகே ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ அஞ்சு பிளாக்குக்கு அஞ்சு செகண்ட்ஸ் பக்கம் எடுத்துருக்கு ரைட் சரி இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் இப்போ இந்த பெரிய செட் ஆஃப் பிளாக்ஸ் எடுத்துக்கலாம் இதுல பத்து இருக்கு அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தி ஓகேங்களா ஸோ திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம்னா ரீசெட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அண்ட் டென் ஓகே இப்போ நம்ம போய் திரும்பவும் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எயிட் செகண்ட்ஸ் எடுத்திருக்கு இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சு பிளாக்குக்கு அஞ்சு செகண்ட் அடுத்து அதை விட்டு டபுள் த சைஸ் ஆஃப் இன்புட் டபுள் த டைம் இதுவே ட்ரிபிள் த சைஸ் ஆஃப் இன்புட்டாக இருந்தால் ட்ரிபிள் த டைம் இது வந்து ஒரு லீனியராக க்ரோ ஆகும் அதனால தான் ஓ ஆஃப் என்னை வந்து லீனியர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரைட் ஸோ நான் உங்களுக்கு ஒரு கிராஃப் காமிக்கிறேன் இப்போ இது ஒரு கிராஃப் மாதிரி ஒரு ரெப்ரஸண்டேஷனில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இது ஒரு கிராஃப் ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த கீழ வந்து நம்ம இன்புட்னு வச்சுக்கலாம் இன்புட்டோட சைஸ்னு வச்சுக்கலாம் இன்புட் எவ்வளோ க்ரோ ஆகுது அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுனா நீங்கள் ஓ ஆஃப் என் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஓகே ஓ போட்டு ப்ராக்கெட்டில் என்னன்னு போடுவாங்க அதோட மெஷர்மெண்ட்டை ஸோ ஸோ உங்களோட இன்புட் சைஸ் ஏற ஏற உங்கள் டைம் லீனியராக ஏறும் இப்போ அஞ்சு அப்படின்னா அஞ்சு செகண்ட் அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தி ஸோ ஸோ டபுள் த இன்புட் டபுள் த டேங் ட்ரிபிள் த இன்புட் ட்ரிபிள் த டைம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இது ஏறும் ஓகே ஸோ இந்த கம்ப்ளீட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப ரீடியூ பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி நேற்று இதே வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் பட் திரும்பவும் அதை ரீடு பண்ணியிருக்கேன் த ரீசன் இஸ் என்னோடய வியூவர் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு இது வந்து ரொம்ப ஜெனிரிக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு ஒரு ஹேக்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அதை கால் அவுட் பண்ணதுக்கு ஸோ ரீசன் என்ன அப்படின்னா நான் வந்து இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு போகணுன்னு தான் சொல்லியிருந்தேன் பட் அது ரொம்ப ஜெனரிக்காக அவருக்கு அது ஃபீல் ஆயிருக்கு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் த மோர் த இன்புட் இஸ் த மோர் த டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டைம் காம்ப்ளெக்ஸிட்டியில் இருக்கிற ஓ ஆஃப் என் ஓ ஆஃப் என் ஸ்கொயர் ஓ ஆஃப் லாக் என் இது எல்லாமே மோர் த இன்புட் மோர் த டைம் தான் ஓகேங்களா சோ அதனால இது ஜெனரிக்கா இருக்கு இது ஓ ஆஃப் என்னுக்கான டெஃபினேஷன் மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு அதுக்காக தான் நான் ரீடூ பண்ணேன் சோ ஓ ஆஃப் என் பொறுத்த வரைக்கும் அதே தான் த மோர் த இன்புட் மோர் த டைம் பட் அது இன்னும் பிரிசைஸா எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் த இன்புட் டபுள் த டைம் ட்ரிபிள் த இன்புட் ட்ரிபிள் த டைம் லீனியரா தான் போகும் இப்போ சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்னு அடுத்தடுத்த டாபிக்ஸ் எல்லாம் நான் இந்த கம்ப்ளீட் வீடியோ சீரிஸில் போட போகிறேன் கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்கள் பார்க்கலாம் இன்னும் சில டைம் காம்ப்ளசிட்டி கான்செப்ட்லாம் நான் எடுப்பேன் அப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் இதை வந்து நான் இப்படி சொல்கிறேன்னு பிகாஸ் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருக்காது இப்போ சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த இன்புட்டுக்கு சிக்ஸ் எக்ஸ் டைம் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து இதை வந்து மோர் டைம் மோர் இன்புட் மோர் டைம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருந்தார் ஓகே ஸோ ஓ ஆஃப் என் பொறுத்த வரைக்கும் டபுள் த இன்புட்னா அது டபுள் த டைமாக தான் இருக்கும் ட்ரிபிள் த இன்புட்னா ட்ரிபிள் த டைமாக தான் இருக்கும் ஓகேங்களா ட்ரிபிள் த இன்புட்டுக்கு டென் எக்ஸ் டைம் எல்லாம் ஆகாது அது ஓ ஆஃப் என் கிடையாது ஓகே ஸோ அதுதான் அண்ட் இப்போ நான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒரு ஒரு கோடு ஒரு ஃபார் லூப்பை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ எப்படி வந்து இந்த ஓ ஆஃப் என் ஒர்க் ஆகுது வித் கிராஃபோட நான் காமிக்கிறேன் நம்ம ப்ராக்டிகலுக்கு போலாம் நீங்கள் எழுதுற ஒவ்வொரு கோடு நீங்கள் எழுதுற ஒவ்வொரு சீக்குவலுக்குமே இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது பொருந்தும் ஓகேங்களா அது எதில் வருதுங்கிறத நீங்க பார்க்கணும் ஸோ ஒரே கோடு ஓ ஆ ஃபென்னிலையும் வரலாம் ஓஆ ஃபென் ஸ்கொயர்லையும் வரலாம் ஸோ அப்படி ஓ ஃபென் ஸ்கொயரில் வருது அப்படின்னா அது எப்படி ஓஆ ஃப்என்ன மாற்றணும் இல்லை அதை மாற்ற முடியாத அதெல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம ப்ராக்டிகல்குள்ள போகலாம் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு ஃபார்லூப் இருக்கு ஓகே நேம்ஸ்னு ஒரு லிஸ்ட் இதுல வந்து நான் வந்து நாலு நேம் வச்சிருக்கேன் பண்ணி நேமை வந்து பிரிண்ட் பண்ணணும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ ஃபார் நேம் இன் நேம்ஸ் நேம்ஸ் லிஸ்ட் பிரிண்ட் நேம் அவ்வளோதான் சரி இதை நம்ம வந்து ரன் பண்ணிடலாம் ஸோ எனக்கு வந்து நேம் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு சரி இதை தான் வச்சு இப்போ நான் உங்களுக்கான ஓஆஃப் என்ன வந்து காமிக்க போறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே போய்க்கலாம் ஓகே நான் வந்து டைம் யூஸ் பண்ண போறேன் பிகாஸ் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் நான் காமிக்கணும் அதனால ஸோ நான் ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து ஒன் கே ஓகேங்களா அதாவது தௌசண்ட் இன்புட்ஸ் இருக்கும் அதே மாதிரி அடுத்த ஒரு ரேஞ்சில ஒன் மில்லியன் இது சின்ன லிஸ்ட் இது பெரிய லிஸ்ட் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் ப்ராசஸ் லிஸ்ட் ஆஃப் டேட்டா இதை கீழே கால் பண்ணுவோம் டோட்டல் ஈக்குவல் ஃபார் ஐட்டம் இன் டேட்டா ஓகேங்களா ஸோ இந்த பர்டிகுலர் கோட் என்ன பண்ணுதுன்னா ஓ ஆஃப் என்ன தான் பண்ணுது அந்த லீனியர் நமக்கு கிரியேட் பண்ணுது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோக்கு நமக்கு இன்புட் சைஸ் ஏறுதோ லீனியரா அதுக்கான டைமும் நமக்கு ஏறும் ஓகே ஸோ ஃபார் ஐட்டம் இன் டேட்டா டோட்டல் ஈக்குவல் ஈக்குவல் ஐட்டம் ஸோ இது எப்படி ஜீரோ ஈகுவல் அப்படின்னு இருக்கும் அப்புறம் ஐட்டம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் வரும் ஸோ இது எப்படி ஆகும் அப்படின்னா ஈக்குவல் டூ ஜீரோ பிளஸ் ஒன் ஒன்னு ஒன் பிளஸ் ஈக்குவல் டு அடுத்து டூ வரும் அடுத்து எப்படி இருக்கும் த்ரீ பிளஸ் ஈக்குவல் டு அடுத்த நம்பர் ஃபோர் அப்படியே போகும் ஸோ நமக்கு தேர்ட் வேரியபிள் இல்லாமல் சம் பண்ணுற கான்செப்ட் இது ஓகேங்களா சரி ஓகே ஸோ இது வந்து சம் பண்ணிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஐட்டம் எடுத்து ரிட்டர்ன் பண்ணுது சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இந்த ஒன் கே இருக்கு இல்லையா அந்த தௌசண்ட் லிஸ்ட்டு இதை சம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ ஸ்டார்ட் டைமு நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஸ்டார்ட்னு அடுத்து நான் அந்த லிஸ்ட்டை கால் பண்ணுறேன் அதுக்கு என்னோட ஸ்மால் லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறேன் எண்டு டைமை கால் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா எண்டு டைமை ஸ்டார்ட் டைமோட மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைச்சிரும் ஸோ இதையே நம்ம பிக் லிஸ்ட்டுக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணனும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ரன் பண்ணலாம் இங்க பாருங்க ஸோ தௌசண்ட் ரெக்கார்ட்ஸுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்கு அதாவது மில்லி செகண்ட்ஸ்ல முடிஞ்சிருச்சு அடுத்து ஒன் மில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ செகண்ட்ஸ் அதை எடுத்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா நம்ம இன்புட் வந்து லீனியராக நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண லீனியரா அதுக்கான டைம் ஸோ டபுள் த இன்புட்னா டபுள் த டைம் ட்ரிபிள் த இன்புட்னா ட்ரிபிள் த டைம் தான் ஓகே ஸோ இப்போ இதுக்கே நம்ம கிராஃபோட வேணும் அப்படின்னா நான் இன்னொரு கோடு அதே தான் பட் நான் கிராஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் மேட் பிளாட் லிப் யூஸ் பண்ணி பிளாட் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே தான் ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஒய் லேபிள் அதுக்கான டைட்டில் பிளாட்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் ஸோ இதையும் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட் பிளாட் லிப் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஓகே ஸோ இதையும் நான் ரன் பண்றேன் இந்த கோட் எல்லாமே என்னோட இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கோடோட லிங்க் இருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சோ இத ரன் பண்ணலாம் ஓகே சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான அந்த கிராஃப் கிடைச்சிருச்சு பாத்தீங்களா இந்த கிராஃப்ல உங்களுக்கு அப்படியே லீனியரா தான் வந்து இது இன்க்ரீஸ் ஆகுது சில டைம்ல லீனியர் அந்த ஓ ஆஃப் எண்லயே நமக்கு ஒரு ஸ்பைக் வரலாம் திடீர்னு ஒரு ஸ்பைக் வரலாம் பட் அது எதுக்கு அந்த ஸ்பைக் வந்து நம்மளோட இன்புட் வால்யூம் குட்டியா இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு லீனியரா தெரியாம ஸ்பைக்கா இருக்கலாம் அண்ட் சம்டைம்ஸ் நம்மளோட கோரு நம்மளோட சிபியூவோட கோரு அதனோட மெமரி அண்ட் தென் நம்ம பைத்தானே சில ஆப்டிமைசேஷனை பண்ணும் அதனாலேயும் குட்டி குட்டி ஸ்பைக்ஸ் இருக்கும் பட் அது வந்து நமக்கு திடீர்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது லீனியரா தானே இருக்கணும் நீங்க நடுவுல ஏன் ஸ்பைக் ஆகுது அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ஓகே பட் இந்த இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைக் எதுவும் இல்லை இப்ப நீங்க ரன் பண்ணும்போது மேபி ஒரு ஸ்பைக் வரலாம் பட் ஸ்டில் தட் இஸ் லீனியர் ஓகே ஸோ இதுதான் அந்த கிராஃப் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சதில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கு இல்லையா ஃபைன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நமக்கு முடிஞ்சது பட் கண்டினியூஸாக இதை பற்றி நான் போட போகிறேன் அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கண்டினியூ இல்லை குட் அந்த மாதிரி சம்திங் போடுங்க இந்த வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஸோ தட் எனக்கு தெரிய வரும் ஓகே நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் இதே மாதிரி வந்து வீடியோஸ் போடுறதுக்கு கண்டினியூ பண்ணுவேன் அது எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதனால தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் என்னோட யூடியூப் சேனலில் நிறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் தமிழில் நான் ஃப்ரீயாக போட்டுட்ருக்கேன் பைத்தான்க்கு டுவெல் ஆர்ஸ் சீக்கல்க்கு நைன் ஆர்ஸ் லினக்ஸுக்கு ஃபோர் பிக் டேட்டா இன்ஜினியரிங்கில் மட்டும் டுவெண்ட்டி ஹவர்ஸ்க்கு வீடியோ அது இல்லாமல் ஏஐ கூகுள் கிளவுட் அஜயோ ஏடபிள்யூஎஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் அதே மாதிரி ஸ்காலா ஜாவா மாதிரி ப்ரொக்ராமிங் லாங்குவேஜஸ்ஸும் தமிழில் போட்டுட்டுருக்கேன் ஸோ என்னோட சேனலில் எல்லா வீடியோஸும் தமிழில் தான் இருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் மாதிரி நான் குட்டி குட்டி நோட்ஸ் அண்ட் புக்ஸை இங்கிலீஷ்லையும் தங்கிலீஷ்லையும் எழுதிட்டு ஸோ அதோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஜஸ்ட் த்ரீ ருபீஸ்ல ஆரம்பிச்சு ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் என் புக்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம ஒரு